நம்மளோட அடுத்த சினிமா செய்தி பார்த்தீங்கன்னா சீமா அவார்ட்ஸ் 2013 பத்தின செய்தி தாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமா அவார்ட்ஸ் இந்த தடவை ரெண்டு அவார்ட்ஸ் நம்ம விஜய் சாருக்கே போகுது. என்னென்ன மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க, நண்பன் மூவியும் துப்பாக்கி மூவியும். ஃபர்ஸ்ட் நம்ம நண்பன் மூவியை பத்தி பார்க்கலாம். நண்பன் மூவியை யார் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சதங்க டைரக்ட் பண்ணாரு. நண்பன் மூவியோட லீட் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயும் இலியனாவும். நண்பன் மூவி வந்து த்ரீ இடியட்ஸ்ல வந்து ரீமேக் பண்ணப்பட்ட மூவிங்க. த்ரீ இடியட்ஸ் நல்லாவே ஹிந்தியில போச்சு, அதே மாதிரி நண்பனும் அதை விட ஹிட்டா நல்ல தமிழ்ல சூப்பராவே மூவ் ஆச்சு. அடுத்து நம்மளோட பட்டியல் என்ன பாத்தீங்கன்னா துப்பாக்கி மூவி தாங்க. துப்பாக்கி மூவி யார் டைரக்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் தான் டைரக்ட் பண்ணாரு. துப்பாக்கி மூவியோட லீட் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயும் காஜல் அகர்வாலும் தான். நம்ம துப்பாக்கி மூவியோட மெயின் பிளாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 12 பேரை வந்து ஷூட் பண்ணுவாருங்க நம்ம விஜய் சார் அந்த அவங்களோட டீம். அது அங்க ரொம்ப முக்கியமா வந்து போச்சு, ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஏன்னா இது வந்து வேற எந்த படத்துலயுமே பார்த்ததுல ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாவோட இந்த படத்துல வந்தாங்க. அது மட்டும் இல்ல, இது நல்ல ஒரு ரீச்சை கொடுத்தது. இது கொஞ்சம் சீரியஸான கேம். நம்மளுடைய ஆப்போசிட் டீம் யாருன்னு இனிமே தான் தெரிய போகுது. விஜய் ஸ்மார்ட் லோகோஸ் என்ன பாய்ஸ், தி கேம் இஸ் கோயிங் டு எண்ட் நவ. 3, 2, 1, shoot! இதாங்க நம்மளோட சீமா அவார்ட்ஸ் 2013 ரெண்டு அவார்ட்ஸ் விஜய் சாருக்கே போகுது, ரெண்டு படத்துக்கு துப்பாக்கியும் நண்பன் படத்துக்கும் போகுது. அது மட்டும் இல்ல, இது 12 different categories வந்து கொடுக்கறாங்க.